வேகமாக வளர்ந்து வரும் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் சிறந்த வருங்காலத்தை வழங்குகிறது 22 வருட தொழில்முறை அனுபவம் பெற்ற மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். உள்நாடு மற்றும் வெளிநாடு வேலைவாய்ப்பில் முதலிடம் பெற அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு மாணவர்களுக்கு உயர்தரமான கல்வியை வழங்குகிறது. மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், சென்னை. We are committed to make bright students. ஹாய் கைஸ், இனி நம்ம வீடியோவில் வந்து மூணு முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். மூணுமே காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட்டு இயரிங் வரப்போகுது. ஸோ அதுக்கான டைமிங், எத்தனை ஜட்ஜு பக்கம் உட்காந்துருக்குங்க, ஸோ அந்த இயரிங்கை பற்றி, ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றியும், அதுக்கப்புறமா என்ன பற்றி பேச போகிறேன்னு கேட்டிங்கன்னா, டெல்லி டெப்டி சீஃப் மினிஸ்டர் வந்து சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றியும், அதுக்கப்புறமா வந்து தமிழ்நாட்டில் பண்ணுற மாதிரி டெல்லியிலையும் ஒரு லக்னோ அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில் வந்து செமஸ்டர் எக்ஸாமுக்கு ஒரு புது ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ண அந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்றைக்கி இயரிங் என்ன நடக்க போகுது, என்ன டேட்டில் வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, டைமிங் வந்து 10:30 தான் இயரிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இயரிங் வந்து தள்ளி போக அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன இயரிங் 10:30 ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி 1:30 தான் ஸ்டார்ட் பண்ணி 2 மணி நேரத்தில் முடித்தாங்க. பட் ஆனால் இந்த இயரிங் எந்த மாதிரின்னு தெரியல. பட் ஆனால் இயரிங் முடிஞ்சு அடுத்த 2 நிமிஷத்தில் அப்டேட் அஃபிஷியலாக வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். 3 ஜட்ஜு பக்கம் உட்காந்துருப்பாங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த இயரிங்கில் வந்து இதுதான் லாஸ்ட் இயரிங், அதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு கன்ஃபார்மான நியூஸ் வந்து இந்த இயரிங்கில் வந்துடும், தள்ளி போகாது அப்படின்னு ஆஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்த விஷயம் எதை பற்றி பேச போகிறேன்னு கேட்டிங்கன்னா, டெல்லியில் இருக்க டெப்டி சீஃப் மினிஸ்டர் வந்து பயங்கரமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன கேட்டிங்கன்னா, யாருமே ஆன்லைனில் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடாது, ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரிட்டன் எக்ஸாம்னால் யாருமே ஆன்லைன் ஓப்பன் புக் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கண்டக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்டெரக்டாக சொல்லிட்டாங்க டெப்டி சீஃப் மினிஸ்டர் இன்றைக்கி இப்போ வந்து அப்டேட் தான். ஸோ அப்படின்னு பார்த்தா மொத்தம் 6 யூனிவர்சிட்டி பக்கம் எப்படிலாம் எக்ஸாம் நடத்தலாம், டைம் டேபிள் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களாம். பார்த்தோன்னா ஒரே ஒரு யூனிவர்சிட்டி மொத்தம் SIP அப்படிங்கிற யூனிவர்சிட்டி வந்து, அது நாங்கள் வந்து எக்ஸாம் நடத்த முடியாது, எங்கள் சர்க்கம்ஸ்டன்ஸ் சரியில்லை, மொத்தம் 29,000 பேர் வந்து எங்கள் யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க, எல்லாத்துக்குமே கரெக்டான இன்டர்நெட் கிடைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய டவுட்டு, நாங்கள் வந்து எக்ஸாம் நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறாங்களா அந்த ஒரு யூனிவர்சிட்டி. இப்போ வந்து சீஃப் மினிஸ்டர், டெப்டி சீஃப் மினிஸ்டர் கொடுத்த அப்டேட் வந்து ஓரளவு சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஸோ இதோட அஃபிஷியல் அப்டேட் தான் இது. பட் ஆனால் இது என்ன கடைப்பிடிக்கப்படுமா படாதான்னு சொல்லி ஃப்யூச்சரில் தெரியும். ஸோ அடுத்த விஷயம் எதை பற்றி பேச போகிறேன்னு கேட்டிங்கன்னா, லக்னோவில் அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டி வந்து புதுசாக ஒரு ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. டெல்லி யூனிவர்சிட்டி எக்ஸாம் வந்து வேறு விதமாக வைக்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் பண்ண மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து வைக்கிறாங்க. ஆனால் ஒரு வித்தியாசமான முறையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, 50 மார்க் தான் வைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சாரி, 100 மார்க் வைக்கிறாங்களா, 50 கொஸ்டின் தான். ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பரான விஷயம். அதுலேயும் 70% மேலே எடுத்தால் தான் பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த ஒரு எக்ஸாம்லேருந்து 50% மார்க்கும் உங்கள் பழைய செமஸ்டர், உங்களோட பர்ஃபார்மன்ஸ், உங்களோட அசைன்மெண்ட், உங்களோட வருகை பதிவு, ஸோ அதெல்லாம் வச்சு 50% ஆஃப் மார்க்கும் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மூணுமே ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரெண்டு விஷயம் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு பாசிட்டிவாக வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. சொன்னால் ஒரு மேபி எக்ஸாம் கேன்சலுக்கான நியூஸ் வரவும் வாய்ப்பு இருக்குது, கேன்சல் இல்லை எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவதற்கான நியூஸும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னென்னு பொறுத்து இருந்தால் பார்க்க முடியும். வந்தவொடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.